Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான முட்டை கேரட் இதெல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சுட சுட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் கேரட் திருவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா அதில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்புறம் இதெல்லாம் அப்படியே ஓரமாக தள்ளிடுங்க. தள்ளிவிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், இதெல்லாம் போட்டு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஸ்பூனில் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். உடனே பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் அந்த கேரட்டு, ஆனியன் எல்லாத்தோடு இந்த முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் தவா வச்சு அதில் பட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியும் கூடங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வந்து சப்பாத்தியில் கூட இந்த ஸ்டஃபிங்கை ரோல் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.